ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் கொண்டு வீச்சு. இந்தியா முழுவதும் அதை செய்தியாக்குகிறார்கள். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லை. என்ன அயோக்கியத்தனம் இது? இந்த அரசியலெல்லாம் வடநாட்டிலேயே நிறுத்திக் கொள்ளுங்கள். வாழாத்தாதீர்கள், தமிழ்நாட்டிலே வாழாத்தாதீர்கள். உங்கள் வாளை சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியா என்கிற கூட்டணி உருவாவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக கூட்டணி தான் காரணம். நாங்கள் தேர்தலை பற்றி கவலைப்படாமல் போராட்ட களத்திலே மீண்டும் ஒருங்கிணைந்து நிற்போம். தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம். நாங்கள் மிகுந்திருந்தால் பின்னங்கால் பிணரியில் அடிபட நீங்கள் புறமுதுகிட்டு ஓடக்கூடிய நிலை ஏற்படும். தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேகாது. நீ என்ன பேசினாலும் நாங்கள் இங்கே நல்லிணக்கமாகத்தான் இருப்போமே தவிர ஒருபோதும் இந்து முஸ்லீம் என்கிற முரண்பாடு தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஏற்படாது. நீ நடையாய் நடந்தாலும் நாளெல்லாம் நடந்தாலும் ஆயிரெல்லாம் நடந்தாலும் தமிழ்நாட்டில் உன்னால் வேறுன்ற முடியாது, காலுன்ற முடியாது. கூலிக்கு ஆள் அழைத்து வந்து கூட்டம் காட்டலாமே தவிர கட்சியை இங்கே உங்களால் வளர்க்க முடியாது. இந்த முற்றுகை ஆர்ப்பாட்டம் சைதை பகுதியில் கலைஞர் பொன்விழா வளைவுக்கு அருகே நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டு திடுமென இன்றைக்கு இடம் மாற்றி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு திரள் அங்கே கூடினால் கட்டாயம் ஆளுநர் மாளிகைக்குள் தான் இந்த கூட்டம் போய் சேர்ந்திருக்கும். ஆகவேதான் முன்னெச்சரிக்கையாக காவல்துறை வேண்டாம், நீங்கள் ராஜரத்னம் ஸ்டேடியம் செல்லுங்கள் என்று இங்கே அனுப்பி வைத்திருப்பதாக நான் கருதுகிறேன். அண்ணன் அவர்கள் யாரால் இந்த தடை என்பதை விளக்கி உங்களிடையே சுருக்கமாக பேசினாலும் தெளிவாக உரையாற்றியிருக்கிறார். ஆளுநர் ரவி அவர்களின் கைகளில்தான் இப்போது கோப்பு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு, தமிழக முதல்வர் நம்முடைய கோரிக்கைகளை பரிசீலித்து சிறைப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட 39 பேரை விடுவிப்பதற்கு 49 பேரை விடுவிப்பதற்கு பரிந்துரைத்து ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது என்றால் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு உள்ளது. ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்படுகிறது என்றால் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கிறது. இவ்வளவு காலமும் இப்படித்தான் ஆளுநர்கள் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலே முரண்பாடுகள் இருந்தாலும் கூட, இடைவெளிகள் இருந்தாலும் கூட, கடந்த காலங்களில் இருந்த ஆளுநர்கள் யாரும் இவ்வளவு முரண்டு பிடித்ததில்லை, பிடிவாதம் காட்டியதில்லை, இடக்கு முடக்கு செய்ததில்லை. ஒரு இடக்கு முடக்கு பேர்வழிதான் இப்போது தமிழ்நாட்டில் ஆளுநராக இருக்கிறார். முதன் முதலில் இவர் தமிழ்நாட்டின் ஆளுநராக அறிவித்ததும் அறிவித்த உடனேயே இவரை திரும்ப பெற வேண்டும் என்று அறிக்கை விடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இவர் சரியான ஆள் இல்லை. ஏற்கனவே நாகாலாந்திலே இவர் ஆளுநராக இருந்தபோது இவருக்கு எதிராக மக்கள் போராட்டம் வெடித்தது. மக்களை பிளவுபடுத்துகிற அனைத்து வேலைகளையும் செய்த ஒரு நபர். அவர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்றால் தமிழ்நாட்டில் ஆளுகிற அரசுக்கு நெருக்கடியை தருவார், மக்களை பிளவுபடுத்துவார், இவரால் இங்கே சமூக பதற்றம் ஏற்படும், எனவே இவரை தமிழ்நாட்டின் ஆளுநராக நியமிக்க கூடாது என்ற கருத்தை 24 மணி நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் பதிவு செய்தது. அதை மீண்டும் மீண்டும் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். வந்து சில மாதங்கள் மட்டும்தான் அவர் அமைதி காத்தார். நல்ல பிள்ளை போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கினார். அதன் பிறகு அவருடைய சுயமுகம் வெளிப்பட்டு விட்டது.
ஆளுநர் உரையாற்றுவதற்கு வருகிறார் என்றால் அது ஆளுநரின் உரை அல்ல, அது அரசின் உரைதான். அது ஆளுநர் தயாரிக்கிற உரை அல்ல, அரசு தயாரிக்கிற உரைதான். அப்படி ஒரு முறை ஆளுநர் உரையாற்ற வருகிறார். ஆளுநர் உரையை ஏற்கனவே அச்சிட்டு எல்லோருக்கும் வழங்கப்பட்டு விட்டது. அந்த உரையை ஆளுநர் படிக்கப் போகிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதல்வர் எல்லோரும் ஆளுநர் உரையை கேட்க தயாராகிறார்கள். ஆளுநர் உரையாற்றுகிறார். அந்த அச்சிடப்பட்ட புத்தகத்தில் இருக்கிற உரை, அவர் பேசுகிற உரை இரண்டும் மாறுபடுகிறது. சில பத்திகளை விட்டுவிட்டு படிக்கிறார், சில வரிகளை விட்டுவிட்டு படிக்கிறார், சில சொற்களை விட்டுவிட்டு படிக்கிறார். முதல்வர் உள்ளிட்ட அனைவருக்கும் அதிர்ச்சி. அவருக்கு பெரியார் பெயரை உச்சரிக்க முடியாதாம், அம்பேத்கர் பெயரை உச்சரிக்க முடியாதாம், சமூக நீதி என்பதை அவர் படிக்க மாட்டாராம், பெண்ணுரிமை என்பதை அவர் படிக்க மாட்டாராம். யோசித்து பாருங்கள், தமிழ்நாடு அரசியல் என்பது பெரியார் அம்பேத்கர் போன்ற கொள்கை ஆசான்களின் கருத்தியல் வெளியில் செயல்படுகிற ஒரு மண். யார் ஆட்சிக்கு வந்தாலும், அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும், பெரியார் அம்பேத்கர் ஆகியோரின் சமூக நீதி கொள்கைகளின் அடிப்படையில் தான் இயங்கி வருகிறார்கள். இடதுசாரிகள் மாமேதை மார்க்ஸ், மாவீரன் லெனின் போன்றவர்களின் கொள்கை கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும், பெரியார் அம்பேத்கர் ஆகிய தலைவர்களின் கொள்கைகளை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டுதான் இங்கே இயங்குகிறார்கள். ஆகவே தமிழ்நாடு மண்ணை பொறுத்தவரையில் பெரியார் அம்பேத்கர் என்கிற பெயரை ஒவ்வொரு நாளும் உச்சரித்துக் கொண்டே இருக்கிற ஒரு மாநிலம் என்பதை நாடு அறியும். ஆனால் இந்த ஆளுநருக்கு எவ்வளவு ஆணவம் இருந்தால், அகந்தை இருந்தால், எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருந்தால், பெரியார் பெயரால், அம்பேத்கர் பெயரால், அண்ணா பெயரால் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி மன்றத்தில், சட்டமன்றத்தில் நின்று கொண்டு பெரியார் பெயரையும் அம்பேத்கர் பெயரையும் நான் உச்சரிக்க மாட்டேன், சமூக நீதி என்கிற சொல்லை நான் உச்சரிக்க மாட்டேன், பெண் உரிமை என்பதை நான் உச்சரிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் என்றால், எவ்வளவு முரண்பாடு உள்ள, முரண்டு பிடிக்கிற, இடக்கு முடக்கான ஒரு பேர்வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு வடிகட்டிய ஒரு சங்கிதான் ஆர்என் ரவி அல்ல, ஆர்எஸ்எஸ் ரவி. முதன் முதலில் அவரை ஆர்எஸ்எஸ் ரவி என்று சொன்னதே நான் தான். அவர் ஆர்என் ரவி அல்ல, ஆர்எஸ்எஸ் ரவி என்று. அப்படிப்பட்ட ஒரு நபரின் கையிலே இன்றைக்கு கவர்னர் பங்களா மாற்றிக்கொண்டது. ஒரு மாநில அரசின் சட்ட மசோதாக்களுக்கும் தீர்மானங்களுக்கும் ஒப்புதல் அளிக்க வேண்டிய பொறுப்பு சிக்கிக் கொண்டது. அந்த வரிசையில் தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைப்பட்டிருக்கிற சிறைவாசிகளின் விடுதலை கோப்பும் சிக்கியிருக்கிறது. இன்றைக்கு நான் தலைமைச் செயலகத்திற்கு செல்லுகிற வாய்ப்பை பெற்றேன். உயர் அதிகாரி ஒருவரை சந்தித்து நீண்ட நேரம் உரையாடுவதற்கான வாய்ப்பையும் பெற்றேன். அப்படி உரையாடுகிற போது, இந்த முஸ்லீம் சிறைவாசிகளின் விடுதலை என்ன ஆனது, ஏன் இது தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்று கேட்டேன். எல்லாவற்றையும் நாங்கள் பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்களிடத்திலே விளக்கி சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னார். ஆளுநர் தானே கையெழுத்திட வேண்டும். முதல்வரை பொறுத்தவரையில் மீண்டும் பரிந்துரைத்து கோப்பை அனுப்பி வைத்து விட்டார். முதல்வரிடம் கோப்பு இல்லை. 2 மாதங்களாக ஆளுநரிடத்திலே கோப்பு தூங்கிக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வது, நமக்கு இப்படி ஒரு ஆளுநர் வந்து கிடைத்திருக்கிறார் என்று தன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டார். ஆளுநரிடத்திலே இந்த கோப்பு சிக்கி கிடப்பதால் தான் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. நாங்கள் எல்லாம் தோழமை கட்சிகளும் வந்திருக்கிறோம். ஆளுநர் ரவி அவர்களே
உங்களுடைய பிடிவாதம் வட இந்திய மாநிலங்களில் வேண்டுமானால் செல்லுபடியாகலாம். நாங்கள் விழுந்திருந்தால் பின்னங்கால் பிணரியில் அடிபட நீங்கள் புறமுதுகிட்டு ஓடக்கூடிய நிலை ஏற்படும். அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நாங்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட நேர்ந்தால் உங்களை விரட்டுவது என்பது எங்களுக்கு பெரிய பிரச்சனை அல்ல. ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு அண்மையில் நேற்றோ முதல் நாளோ பேசும்போது சொன்னார், நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற வரை தயவு செய்து ஆர் என் ரவியை மாற்றிவிடாதீர்கள், எங்களுக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புரூடாவை அள்ளிவிட்டுக் கொண்டிருக்கிறார். எங்கள் அரசியலை நாள்தோறும் விவாதத்திற்கு உட்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார் என்று ஆர் என் ரவி வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்திருக்கிறார். அருமை தோழர்களே, இஸ்லாமிய சிறைவாசிகள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுள் கைதிகளாக இருந்து தண்டனையை கழித்தவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதில் அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் ஒருமித்த கருத்து உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ ஏன் அதிமுகவுக்கோ இந்த இரண்டு பெரும் கட்சிகள், ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சிகள், இந்த இரண்டு பெரும் கட்சிகளுக்கிடையே கூட இந்த பிரச்சனையில் முரண்பாடு இல்லை. நாம் எல்லோரும் தோழமை கட்சிகள். திமுக தலைமையிலான கூட்டணியில் நாம் இடம்பெற்றிருக்கிறோம். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவும் இந்த கருத்தில் நம்மோடு ஒரே புள்ளியில் இணைந்திருக்கிறது. யார் இங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? எந்த கட்சி இங்கே எதிர்க்கிறது? இவர்களை விடுவித்தால் எந்த கட்சி இங்கே போராட்டம் நடத்தப் போகிறது? பதற்றத்தை ஏற்படுத்த போகிறார்கள்? எதுவுமே இல்லை. ஆனால் ஆர் என் ரவி பதற்றத்தை ஏற்படுத்துகிறார். அந்த அளவுக்கு முஸ்லீம் வெறுப்பு என்பது அவர்களின் ரத்தத்தில் குருதியில் ஊறி போய் கிடக்கிறது. வட இந்தியாவிலே அவர்களால் எளிதாக மதவெறியை தூண்டிவிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை வளர்க்க முடியும், வன்முறைகளை தூண்ட முடியும். தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேகாது. நீ என்ன பேசினாலும் நாங்கள் இங்கே நல்லிணக்கமாகத்தான் இருப்போமே தவிர ஒருபோதும் இந்து முஸ்லீம் என்கிற முரண்பாடு தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஏற்படாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாஜகக்காரன் தலைகீழாக நின்றால் கூட, ஆர்எஸ்எஸ் காரன் தலைகீழாக நின்றால் கூட, ஒற்றைக்காலில் நின்றால் கூட தமிழ்நாட்டிலே மத அடிப்படையிலே வன்முறையை தூண்ட முடியாது. வேண்டுமானால் உன்னால் சாதி அடிப்படையில் தூண்ட முடியும். மத அடிப்படையில் நீண்ட நெடுங்காலமாக இங்கே நல்லிணக்கம் என்பது வளர்ந்தோங்கி இருக்கிறது. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சகோதரர்களாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஏராளமான இந்துக்கள் தர்காக்களுக்கு போய் வருகிறார்கள், நாகூருக்கு போகிறார்கள். இந்துக்களின் பண்டிகைகளுக்கு இஸ்லாமியர்கள் உதவுகிறார்கள். சுனாமி ஏற்பட்ட போதும், கொரோனா ஏற்பட்ட போதும், சென்னை பெருவெள்ளத்திலே மூழ்கிய போதும் பாதிக்கப்பட்ட பெரும்பான்மையான இந்துக்களுக்கு உயிரை பணையம் வைத்து உதவியவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை வேறு எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது, வேறு எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது. அந்த ஒற்றுமையை, அந்த நல்லிணக்கத்தை, அந்த சகோதரத்துவத்தை தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியும். இந்த மண்ணில் மதவெறிக்கு இடமில்லை. கடந்த காலத்தில் இருந்த தலைவர்கள், முதிர்ச்சியடைந்த தலைவர்கள், பக்குவமடைந்த தலைவர்கள், பெரியார் அண்ணா போன்ற தலைவர்களோடு நெருங்கி அரசியல் செய்த கண்ணியத்தமிழர் காயிதேமில்ல போன்றவர்கள் எல்லாம் இங்கே இந்துக்களோடு சகோதரத்துவத்தை பேணி பாதுகாத்திருக்கிறார்கள். அவரின் வாரிசுகளாக இந்த மண்ணிலே களமாடிய பெரியவர்கள் அப்துல் சமத் அவர்களும் சரி, அப்துல் லத்தீப் அவர்களும் சரி, இந்துக்களோடு சகோதரத்துவத்தை பேணி பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். கலைஞராக இருந்தாலும், எம்ஜிஆராக இருந்தாலும் சரி,
இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நல்லிணக்கமாக வாழக்கூடிய வகையைத்தான் இங்கே செய்திருக்கிறார்கள், வளர்த்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் நினைப்பதை போல இந்துக்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்பிவிட முடியாது. உங்கள் கனவு பலிக்காது, இங்கே ஒரு காலும் உங்கள் ஜம்பம் பலிக்காது. அதை முதலில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல நீங்கள் எத்தனைதான் பகிரங்க முயற்சிகளை மேற்கொண்டாலும், என் நாடு என் மக்கள், என் மண் என் மக்கள், திடீரென்று அவர்களுக்கு தமிழ் மண் தமிழ் மக்கள் மீது பற்றி வந்துவிட்டது. பாத யாத்திரை போகிறார்கள். நீ நடையாய் நடந்தாலும், நாளெல்லாம் நடந்தாலும், ஆயிரெல்லாம் நடந்தாலும், தமிழ்நாட்டில் உன்னால் வேறுன்ற முடியாது, காலுன்ற முடியாது. கூலிக்கு ஆள் அழைத்து வந்து கூட்டம் காட்டலாமே தவிர கட்சியை இங்கே உங்களால் வளர்க்க முடியாது. கட்டாந்தரையிலே விதைப்பதை போல்தான் தமிழ்நாட்டிலே உங்கள் முயற்சி. பாறையில் விதைப்பதை போல்தான் தமிழ்நாட்டிலே உங்கள் முயற்சி. மதவெறி சக்திகளுக்கு ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள், அனுமதிக்க மாட்டார்கள். பரபரப்புக்காக இவர்களை ஆள் வைத்து வாசலிலே பெட்ரோல் குண்டுகளை வீசிக்கொண்டு விவாதத்தை ஏற்படுத்துகிறார்கள். போலீஸ் மிக எச்சரிக்கையாக இருந்து ஆளுநர் மாளிகையின் மீது குண்டு வீசப்படவில்லை. பெட்ரோல் குண்டுதான் ஒண்ணும் கிடையாது, ஒரு பாட்டில் பெட்ரோல் அடைச்சி தீ பிடிச்சு தீ போடுறது, அது ஏதோ பெருசா காட்டுகிறார்கள், ஒன்றுமே கிடையாது. ஆளுநர் மாளிகை மீது யாரும் கல்லெறியவில்லை அல்லது பெட்ரோல் குண்டு வீசவில்லை. ஆனால் ஒரு பதற்றத்தை உருவாக்க ஆளுநர் மாளிகை மீதே பெட்ரோல் குண்டு வீச்சு இந்தியா முழுவதும் அதை செய்தியாக்குகிறார்கள். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லை. என்ன அயோக்கியத்தனம் இது! இந்த அரசியல் எல்லாம் வடநாட்டிலேயே நிறுத்திக் கொள்ளுங்கள், வாழாட்டாதீர்கள். தமிழ்நாட்டிலே வாழாட்டாதீர்கள், உங்கள் வாளை சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள், ஒட்ட நறுக்கப்படும். இது தமிழ்நாடு, பகுத்தறிவாளர்கள் இருக்கிற நாடு, ஜனநாயக சக்திகள் இணைந்த நாடு, சமத்துவத்தை வலியுறுத்துகிற ஒரு மண் இந்த மண். உங்கள் உருட்டல் மிரட்டல் என்பதெல்லாம் வட இந்திய பகுதிகளிலே வேண்டுமானால் இருக்கலாம், தமிழ்நாட்டில் தென்னிந்திய பகுதியில் ஈடுபடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அணி இன்றைக்கு அகில இந்திய அளவிலேயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியா என்கிற கூட்டணி உருவாவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக கூட்டணி தான் காரணம். அதுதான் முன்னத்து ஏறாக நின்று இயங்கிக் கொண்டிருக்கிறது, முதல் அடியை எடுத்து வைத்தது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பிஜேபிக்கு எதிராக எதிர்கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்தியா என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அதை தொடங்கி வைத்த பெருமை தமிழ் மண்ணை சாரும், திமுக தலைமையிலான கூட்டணியை சாரும். எனவே நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமல்ல அகில இந்திய அளவிலேயே இந்த சக்திகளை, சனாதன சக்திகளை ஓட ஓட விரட்டி அடிப்போம். அதற்கான ஒரு அச்சாரம் தான் இந்தியா கூட்டணி. ஆர் என் ரவி அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசு பரிந்துரைத்திருக்கிற அந்த கோப்பில் உடனடியாக கையெழுத்திட வேண்டும். இந்த சிறைவாசிகள் அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். ஏற்கனவே 10 மேற்பட்ட கோப்புகளை கிடப்பில் போட்டிருப்பதை போல இந்த கோப்பையும் நீங்கள் கிடப்பில் போட்டால் நாங்கள் தேர்தலை பற்றி கவலைப்படாமல் போராட்ட களத்திலே மீண்டும் ஒருங்கிணைந்து நிற்போம், தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம். மனிதநேய மக்கள் கட்சி அதை முன்னின்று ஒருங்கிணைக்கும், விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.